இந்த சகோதரி தன்னுடைய சாட்சியத்தை இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றார்கள். என்னுடைய பேர் தேவ விஜிலா. ஹோலி நேம் இஸ் தேவ விஜிலா. நான் ஹோலி கிராஸ் காலேஜில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு 2006 August 28 எனக்கு மேரேஜ் முடிஞ்சிட்டு. 2006 August 28 மை மேரேஜ் வாஸ் ஓவர். இந்த ஐ வாஸ் நான் நல்லா ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன், எனக்கு ஆனால் குழந்தையே கிடைக்கல. ஐ வாஸ் ப்ரேயிங் டில் தென் பட் ஐ டென்ட் கெட் அ சைல்டு. நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம். ஐ வாஸ் விசிட்டிங் ஹாஸ்பிட்டல்ஸ். என் ஹஸ்பண்டுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருந்தது, டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருந்து. மை ஹஸ்பண்ட் இஸ் அ டயபெட்டிக். அவங்களுக்கு மொட்டிலிட்டியே இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ டாக்டர் நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் தத்தெடுத்துருங்க. மெனி டாக்டர்ஸ் அட்வைஸ்டர்ஸ் டு அடாப்ட் அ சைல்டு. குழந்தைய பிறக்காது அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் செட் தட் யூ ஓன்ட் ஹவ் சில்ட்ரன். பட் நான் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன். பட் ஐ ஹேட் ஃபெய்த் இன் காட். நான் எல்லா நாளும் அந்த கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த இத்தனை இன்னைக்கு வரைக்கும் ஒரு வசனத்தை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஃப்ரம் த டேட் ஆஃப் மேரேஜ் டில் டுடே ஐ வாஸ் ரிப்பீட்டிங் எ வேர்ட் ஆஃப் காட். அது எனக்கு ஆண்டவர் நான் ப்ரேயர் பண்ணும்போது தந்தது. முன்னாடி நான் மேரேஜ்க்கு முன்னாடி பிஃபோர் மேரேஜ் பென் ஐ வாஸ் ப்ரேயிங் காட் கேவ் மீ திஸ் வேர்ட். டாக்டர் என்ன சொன்னாலும் நான் ஆனாலும் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். தோ த டாக்டர் செட் நெகட்டிவ் திங்ஸ் ஐ வாஸ் கண்டினியூஸ்லி ப்ரேயிங் வித் தட் வேர்டு. இந்த நேரத்தில் எனக்கு இந்த வருஷம் August 31 திஸ் இயர் August 31 ஹோலி கிராஸ் காலேஜில் எங்களுக்கு ரிட்ரீட் வந்து வச்சுருந்தாங்க. ஸ்டார்ட் ஹேட் ரிட்ரீட் பை ஜான்சன் செக்யூரா இன் ஆர் காலேஜ். August 31 தொடங்கினாங்க ஈவினிங். ஹஸ்பண்டு பெர்மிஷன் தராத பிறகும் நான் வந்து நான் ரொம்ப ஜூனியரு, போட்டால் என்னை திட்டுவாங்க அப்படின்னு நான் உண்மையிலே போய் தான் சொல்லிட்டு நான் அந்த ரிட்ரீட் வந்தேன். மை ஹஸ்பண்ட் டிட் நாட் கிவ் மீ பெர்மிஷன் பட் ஐ டோல்ட் இம் தட் ஐ ஹவ் டு கோ பிகாஸ் ஐ எம் அ ஜூனியர். தோ இட் வாஸ் நாட் ட்ரூ ஐ டோல்ட் திஸ் அண்ட் ஐ அட்டெண்டட் த ரிட்ரீட். நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஸ்டே பண்ணியிருந்தேன் 3 days. 3 days ஐ வாஸ் ஸ்டேயிங் வித் த ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டே பிரதர் மெசேஜ் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டே பிரதர் வாஸ் கிவிங் த மெசேஜ் அந்த September 1 அன்னைக்கு. ஆன் September 1 கடவுள் ஆண்டவர் என்ன ஹோலி ஸ்பிரிட்டால் நிரப்பினார், பசு தாவியால் நிரப்பினார். God filled me with his Holy Spirit. அவர் எனக்கு gift of tongue தந்தார். And I got the gift of tongues. அன்னைக்கு நான் பிரதர்ட்ட ஒன்றுமே சொல்லலை. I didn't tell anything to brother on that day. யாருக்குமே தெரியாது, எனக்கு குழந்தை இல்லைன்னு யாருக்கு தெரியாது. Others did not know that I have no children. ஆனால் நான் ஆண்டவரே என்ன நிரப்புங்க, பரிசு தாவியால் நிரப்புங்க. But I was praying that and asking God to fill me with his spirit. நீங்கள் பரிசு தாவியால் நிரப்பாட்டா நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு ரொம்ப வைராக்கியமாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். I was very stubborn and telling God that unless you fill me with your Holy Spirit, I won't leave this place. அவர் என்ன ஃபுல்லாகவே நிரப்பினார். God filled me with his Holy Spirit. பிரதர் கிட்ட கூட சொல்லி நான் எதுவும் ஜோமனல, பட் ஐ பிலீவ் இன் வேர்ட் ஆஃப் காட். ஐ டிட் நாட் ஆஸ்க் பிரதர் டு ப்ரே ஓவர் மீ பட் ஐ பிலீவ் இன் த வேர்ட் ஆஃப் காட். அப்படி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஐ வாஸ் ப்ரேயிங். அப்புறம் அதுக்கு பிறகு பிரதருடைய மெசேஜ் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஐ வாஸ் டச்ட் பை த மெசேஜ் கிவன் பை பிரதர் ஜான்சன். நான் பேசப்பட சொன்னேன், இனிமேல் நான் டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் தேவையில்லாமல் ஒரு ஒரு ஸ்கேன் எனக்கு எடுத்தாலும் அது உங்களை அவமானப்படுத்துறது, உங்கள் நிர்வாணம் ஆக்குறது. I told God that hereafter whenever I go to the doctor, if they are asking me to go to scan, it is just insulting me and it is just making you naked, like that I was telling God. Yena yesappa naanga unga udal. I told I am your body. Yen udambala neenga irukinga. You are living in my body. Avanga message appadi dhaan irundha, appadi dhaan sonnanga. Because brother gave this message only. Yen romba manasukullaadi aalama poichu. This message touched and it went inside my heart. September 9 அவர்கள் they shall be comforted. They shall be comforted. Na thirumba thirumba adha sollitten. I was repeating the same word. Anga poi na bible vaasichittiren. And again when I was in the hospital I was reading the bible. Doctor husband ku or test eduthaanga. The doctor he tested my husband. Avanga enakku or tonic mattum dhaan thannaanga, vera eduvume tharala. Doctor gave only a tonic and no other test was performed. அடுத்த மாதம் வர சொன்னாங்க. தே ஆஸ்க் மீ டு கம் த ஃபாலோயிங் மந்த். ஆனால் நான் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய தேவையே வரல.
There was no need for me to go to the hospital. அதுக்குள்ளாடி நான் கன்சிவாயிட்டேன். I was pregnant after that. நான் அந்த டேட்டை கால்குலேட் பண்ணும்போது, When I calculated the date, நான் செப்டம்பர் 19th ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடியே கன்சிவாயிருக்கிறேன். I was pregnant even before going to the hospital, that is on September 19th. இந்த வருஷம் ஆகஸ்ட் 28th வரும்போது 7 இயர்ஸ் ஆகும். இன் ஆகஸ்ட் 28th 7 இயர்ஸ் வில் பி கம்ப்ளீட்டட் ஆஃப்டர் மை மேரேஜ். நான் இப்போ 4 மாதம் பிரெக்னென்ட். ஐ ஆம் 4 மந்த்ஸ் பிரெக்னென்ட் நவ். ஜீசஸ் ஹஸ் பிளஸ்ட் மீ. என்னை ரொம்ப ஆசீர்வதிச்சார். ஜீசஸ் ஹஸ் பிளஸ்ட் மீ. அப்போ எனக்கு கிஃப்ட் ஆஃப் டங் தந்தாங்க இங்க பிரேயர்ல. God blessed me with the gift of tongues. ஆனா நான் டெய்லி பிரேயர் பண்ணி இப்போ எனக்கு நிறைய லாங்குவேஜஸ் ஆண்டவர் தராரு. I am praying every day and God is blessing me with so many languages. டெய்லி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் டெய்லி பிரேயர்ல. I am very happy while I am praying. அந்த இன்னும் இந்த கூட்டத்துக்கு நான் வருவேன். I will attend the meeting again. அப்புறம் மே மந்த்க்கு பிறகு நான் வரும்போது நான் ஒரு பேபியோட வந்து உங்க முன்னாடி நான் நிப்பேன். I will come with my baby when I come back in May. And Jesus has blessed me. என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தி வச்சிருக்கிறாரு. God has blessed me and made me happy. நான் இயேசுபட சொல்லுவேன் பிரேயர் பண்ணும்போது என் திரி மங்கி எரியுது ஐயா அணைச்சிடாதீங்கன்னு சொல்லுவேன். I used to pray to God that my candle is put off my candle. It is very light. It's burning very light. I used to say that. God has blessed my faith. அவர் என்னை ஒரு கால வைக்கப்பட விட மாட்டார். He won't allow me to be ashamed. திருப்பி உங்க முன்னாடி நான் நிறைய சாட்சிகள் ஆண்டவர் வைப்பார். God will bring me to give more testimony in front of you again. அந்த நான் கடைசியா உயிரோட இருக்கிறது வரைக்கும் எங்க போனாலும் நான் இயேசுபாக்கு சாட்சியா இருப்பேன். I'll be a witness to Jesus till the end of my life. I praise and thank my Jesus. ஆண்டவர் இயேசுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். எனக்கு ரொம்ப ப்ரேயர் பண்ணேன். எனக்கு இவ்வளோ ஃபெய்த் வரது காரணம் அந்த 3 டேஸ் ப்ரேயர் தான். The reason for this development in my faith, it is only because of the 3 days program retreat. And Brother Johnson Secura ku romba thanks I thank Brother Johnson Secura wholeheartedly. Prayer organize panna sir. I also thank all the members who organized the retreat. Praise and thank God. I thank and praise you, Jesus. Praise the Lord. Congratulations. Congratulations. How many of you want to bless her? எத்தனை பேர் இவங்கள bless பண்ணணும்னு விரும்புறீங்க? Has her testimony touched you? அவங்க கொஞ்சம் சொன்ன இந்த சாட்சி உங்களை தொட்டிருக்குதா? Doctor said no chance. டாக்டர் சொன்னாங்க குழந்தை பிறக்காது. இல்ல சான்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. Adopt a child. ஒரு குழந்தை அடாப்ட் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. But she did not give up hope. ஆனா அவங்க அவங்களுடைய அந்த எதிர்நோக்கம் அவங்க விடவே இல்ல. Was the testimony good? இந்த டெஸ்டிமனி நல்லா இருந்துச்சா? I think I preached from morning till evening. நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசிட்டே இருக்கறேன். போகச்சிட்டு இருக்கேன். Nobody was as attentive as you were now listening to her. இது மாதிரி கவனமா காலையில இருந்து யாருமே இவங்க சொன்ன டெஸ்டிமனிய கேட்டிருந்தாதே நீங்க உட்கார்ந்திருக்கிறது இல்ல. I was watching everybody is attentive. நான் ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு இருந்தேன். எல்லாரும் அப்படி ரொம்ப கவனமா கேட்டுட்டு இருந்தீங்க. Because every word came from the heart. ஏன் சொன்னா எல்லா வார்த்தையும் அவங்க இதயத்துல இருந்து வந்துச்சு. Can you stretch your hand towards her? எல்லாரும் உங்க கைய இந்த சகோதரியை நோக்கி. Okay, before that அதுக்கு முன்னால tell me honestly how many of your hearts got touched by what she said? எத்தனை பேருக்கு இவங்க சாட்சி என்ன இதயத்தை தொட்டது அப்படின்றவங்க கை தட்டி காட்டுங்க. Wow, so if the mother shared the testimony so good and the baby in the womb has already heard the testimony coming out from the mother. இப்போ அந்த அம்மா அவங்க வந்து இவ்வளோ அழகாக சாட்சி சொல்லியிருக்காங்க. வயிற்றுல உள்ள குழந்தை இப்போவே சாட்சியை கேட்டுட்டு இருக்குது. I want to ask this mother. இந்த அம்மாட்ட நான் கேட்க ஒன்று விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் சைல்ட் நோ மொதல் குழந்தை இல்லை. Will you give your child to do God's work? உங்க குழந்தைய கடவுளுடைய அந்த பணியை செய்யறதுக்கு நீங்க கொடுப்பீங்களா? Hannah gave Samuel to be a prophet. அண்ணா சாமுவேலை கொண்டு போய் ஆலயத்தில் விட்டாங்க. அவர் ஒரு பெரிய இறைவாக்கனர். So I want to ask this mother, one only, no, next one I'll give. இதான முத கலந்த அடுத்த குழந்தையை கொடுக்கறானே அப்படி சொல்வாங்களான்னு பாப்போம். She said no, every child coming from my womb I will give all. எங்க வயித்துல இருந்து பிறக்கிற எல்லா குழந்தையுமே ஆண்டவருடைய பணியை செய்வாங்கன்னு சொல்றாங்க. So Father God, we stretch our hands towards this baby. எல்லாரும் இவங்களை நோக்கி நம்ம கைகளை நீட்டுவோம். This baby has brought joy in the family. இந்த குழந்தை இவங்க குடும்பத்துல மிகப்பெரிய பெருமகிழ்ச்சியை கொண்டிருக்குது. Before this child can come into this world, இந்த உலகத்துக்கு இந்த குழந்தை பிறந்து வர்றதுக்கு முன்னாலேயே, as this child is growing, இந்த குழந்தை வளர்ந்துட்டே இருக்கும்போதே,
This child has wiped out every tear of this mother. இந்த அம்மா கண்ணிலிருந்து வழிந்த எல்லா கண்ணீரையும் இந்த குழந்தை துடைத்து நீக்கி விட்டது. Father, this child is a blessing to the mother. அப்பா பிதாவே, இந்த குழந்தை இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. This child is not only a blessing to the mother. இந்த அம்மாவுக்கு மட்டுமல்ல இந்த குழந்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது. But we bless this child. இந்த குழந்தையை நாங்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கின்றோம். To be a great blessing to the nations. இந்த நாடுகளுக்கெல்லாம் இந்த குழந்தை மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். Just as Elizabeth was filled with the Holy Spirit. எவ்வாறு எலிசபெத் இந்த பரிசுத்த ஆவியால் அவர்கள் நிரம்பினார்களோ. And John the Baptist lived with joy with the Holy Spirit. திருமலுக்கு யோவான் எவ்வாறு வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியால் அவர்கள் நிரப்பப்பட்டார்களோ. In the same way, Lord. அதே போல் ஆண்டவரே. This mother is filled with the Holy Spirit. இந்த தாய் இப்போது பரிசுத்த ஆவியினால் முழுவதுமாக அவர்கள் நிரம்பி இருக்கின்றார்கள். And the baby in the womb is leaping with joy. இப்போது அவர் வயிற்றில் இருக்கிற குழந்தை பெருமகிழ்ச்சியால் துள்ளுகின்றது. And there is power flowing into this child. இப்போது இந்த குழந்தையின் உள்ளே ஆண்டவருடைய வல்லமையானது இறங்கி செல்கின்றது. Into every tissues. ஒவ்வொரு திசுவுக்குள்ளும் செல்கின்றது. Every organ. ஒவ்வொரு உறுப்புக்குள்ளும் செல்கின்றது. Into the heart. இதயத்துக்குள் செல்கின்றது. Into the mind. எண்ணத்துக்குள் செல்கின்றது. And we declare. நாங்கள் இப்போது அறிக்கையிடுகின்றோம். In the mighty name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் வல்லமையான நாமத்தினாலே. This child is anointed. இந்த குழந்தை anointed. அருள்பொழிவு செய்யப்பட்ட குழந்தையாக இருக்கின்றது. This child is filled with your wisdom. இப்போதே ஆண்டவருடைய ஞானத்தால் நிரப்பப்படுகின்றது. Knowledge and understanding. அறிவாலும் புரிந்துகொள்ளுதலாலும் நிரப்பப்படுகின்றது. This child has the mind of Christ. இந்த குழந்தை ஆண்டவர் இயேசுவின் அந்த மனநிலையை பெற்றுக்கொள்கின்றது. The mind of Christ. ஆண்டவர் இயேசுவின் மனநிலையை பெற்றுக்கொள்கின்றது. The mind of Christ. ஆண்டவர் இயேசுவின் மனநிலையை பெற்றுக்கொள்கின்றது. The mind of Christ. ஆண்டவர் இயேசுவின் மனநிலையை பெற்றுக்கொள்கின்றது. This pregnancy will be normal. இந்த இவர்கள் கருத்தாங்கி இருப்பது ஒரு இயற்கையான ஒரு கருத்தாங்கலாக இருக்கும். நோ காம்ப்ளிகேஷன். எந்த விதமான அதிலே கோளாறுகளோ குழப்பங்களோ இருக்காது. நோ பிளேட் ஷால் டச் அ பாடி. இவர்களுடைய உடம்பை எந்த கத்தியும் தொட முடியாது. This child will come out of the womb. இந்த குழந்தை இவர்களுடைய கருப்பையிலிருந்து வெளியே வரும்போது நார்மல் மிக சுகமான ஒரு பிரசவமாக இருக்கும். This mother will not experience labor pain. இந்த தாய்க்கு எந்த விதமான அந்த பிரசவ வலி வேதனை இருக்காது. And there shall be no operation. இவர்களுக்கு எந்த விதமான ஒரு அறுவை சிகிச்சையும் நடக்காது. Because ஏனென்றால் every curse has been nailed on the cross. எல்லா விதமான சாபங்களும் ஆண்டவர் இயேசு சிலுவையில் அவர் அடித்து விட்டார். And the sister is blessed. இந்த சகோதரி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றாள். Father. அப்பா பிதாவே. Just as you blessed her womb. நீர் இந்த இவருடைய வயிற்றை ஆசீர்வதித்தது போல. There are many mothers who want to be a mother. நிறைய பேர் இந்த அம்மாவாக வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கின்றார்கள். Right now. இப்போது. That same anointing. அதே அருள்பொழிவு. That brought forth this child in the womb. இந்த வயிற்றில் இந்த குழந்தையை கொண்டு வந்த அந்த அருள்பொழிவு. In the same way. அதே போல். That same anointing. அதே அருள்பொழிவு. Is blessing the wombs of those sisters. யாரெல்லாம் தங்களுடைய கருப்பை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்கள் எல்லோருடைய கருப்பையும் இப்போது ஆண்டவர் அருள்பொழிவு செய்கின்றார். Who are desiring for baby in their womb. யாரெல்லாம் தங்களுடைய கருவிலே ஒரு குழந்தை உருவாக வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். In the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால். Receive your healing. நீங்கள் இப்போது சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive your miracle. இப்போது உங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். You are loose right now. இப்போது நீங்கள் விடுதலையை அனுபவிப்பீர்கள். From barrenness. நீங்கள் அந்த மலட்டு தன்மையிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அந்த குறை பிரசவம் என்ற அந்த குறையிலிருந்து விடுவிக்கப்படுகிறீர்கள். Every power, every spirit. எல்லா விதமான சக்திகள் அந்தகார இருளிலிருந்து. That is obstructing you. எதையெல்லாம் தடை செய்து கொண்டிருக்கிறதோ. From getting pregnant. கருத்தரிப்பதற்கு தடையாக இருக்கின்ற எல்லா ஆவிகளும். And bringing these children into this world. இந்த உலகத்துக்கு குழந்தைகளை கொண்டு வருவதற்கு தடையாக இருக்கின்ற எல்லா தீயாவிகளும். I break your power now. இப்போது தீயாவிகளே உங்களுடைய வல்லமையை நான் உடைத்தெறிகிறேன். You are filled with the Holy Spirit. இப்போது நீங்கள் ஆண்டவர் ஆவியினால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறீர்கள். You are filled with Jesus's life. இப்போது ஆண்டவர் இயேசு அளிக்கின்ற அந்த வாழ்வால் நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள். Life in abundance. மிகுதியான நிறைவாழ்வை இப்போது நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். In Jesus name. ஆண்டவர் இயேசுவின் பெயரால். Amen. Amen. Jesus.
You can sit down. Hallelujah. Hallelujah. Those who got pregnant before. இதுக்கு முன்னால பிரெக்னன்ட் ஆனவங்க and those who delivered the baby before இதுக்கு முன்னால குழந்தைகளை பெத்தவங்க they said is it possible to deliver children without labor pain அவங்க இப்ப நினைக்கலாம் அப்படி பிரசவ வலியே இல்லாம ஒரு குழந்தையை பெத்தெடுக்க முடியுமா I got 3 children எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க I got 5 children எனக்கு 5 பிள்ளைங்க இருக்காங்க I got 7 children எனக்கு 7 பிள்ளைங்க இருக்காங்க but every time I got labor pain ஒவ்வொரு தடவையும் அந்த பிரசவத்துக்கு முன்னால வலி வந்தது doesn't matter சரி we can pray for you now இப்ப ஜோமன்லாம் உங்களுக்காக you can get pregnant again இப்ப நீங்க இன்னொரு தடவை பிரெக்னன்ட் ஆகலாம் and this time you will deliver இந்த தடவை உங்களுக்கு without labor pain வலி இல்லாம குழந்தை பிறக்கும் why am I sure about without labor pain ஏன் நான் சொல்றேன் ஒரு வலி இல்லாம குழந்தை பிறக்கும்னு because jesus became a curse ஏனென்றால் ஆண்டவர் நமக்காக சாபமானார் and he cancelled the curse of labor pain அவர் இந்த பிரசவ வலி என்ற இந்த வலியை அவர் அவருடைய அந்த சிலுவை சாவினால் அதை தள்ளுபடி செய்தார் from genesis chapter 3 தொடக்க நூல் 3வது அதிகாரத்திலே you can go home and check it out நீங்க வீட்ல போய் அதை செக் பண்ணி பாத்துக்கங்க Eve's disobedience brought a curse and the lord said you will deliver baby with labor pain ஏவாளுடைய கீழ்ப்படிதல் இல்லாமையினால் அவளுக்கு அந்த சாபம் கிடைத்தது இனிமேல் நீ பிரசவ வேதனைப்பட்டு குழந்தைகளை பெற்றெடுப்பாய் என்று ஆண்டவர் அங்கு அவளுக்கு சாபம் கொடுத்தார் so every woman on this planet earth is delivered from that curse இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பெண்களும் அந்த சாபத்திலிருந்து இன்று விடுவிக்கப்படுகின்றார்கள் but only if you believe it கொஞ்ச பேர் தான் அதை நம்புறாங்க and you receive it நீங்கள் அதை பெற்றுக்கொள்கின்றீர்கள் my dear sister அன்பான சகோதரியே every day say galatians 3:13 ஒவ்வொரு நாளும் கலாத்தியர் 3:13 நீங்க சொல்லுங்க you want labor pain delivery or painless delivery pain வலி இல்லாத delivery உங்களுக்கு வேணுமா வலியோட வேணுமா Galatians 3:13 will give you painless delivery. கலாத்தியர் 3:13 வலி இல்லாத ஒரு குழந்தையை நீங்கள் பெற்றெடுப்பீர்கள் வலி இல்லாமல் and you will get a normal child. உங்களுக்கு ஒரு நார்மலா இயற்கையா ஒரு குழந்தை பிறக்கும். No cesarean operation. உங்களுக்கு எந்த cesarean operationம் இருக்காது. Only one man had a cesarean operation in his lifetime. ஒரே ஒரு மனுஷனுக்கு தான் cesarean operation அவங்க வாழ்க்கையில நடந்துச்சு. In the whole human race only one man had a இந்த மனித இனத்திலேயே ஒரே ஒரு மனுஷனுக்கு தான் cesarean operation நடந்தது. Can you tell me who? அது யாரும் தெரியுமா? Adam. ஆதாமுக்கு மட்டும் தான் நடந்தது. He did not deliver a baby, he delivered Eve. அவர் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கல, ஆனா அவர் ஏவாளை பெற்றெடுத்தார். Who did the operation? யார் இந்த ஆபரேஷனை செய்தது? God did the operation. ஆண்டவர் ஆகிய கடவுள் இந்த ஆபரேஷன் செஞ்சாரு. Because God did the operation there were no stitch marks. ஆண்டவர் ஆபரேஷன் செஞ்சதுனால தையல் போட்டதுக்குள்ள எந்த தையலும் அங்க கிடையாது. அந்த அரும்புரிய அதுல இல்ல அடையாளமே இல்ல. Okay. Some of the ladies are saying why did you come now? கொஞ்சம் பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க ஏன் இப்போ போய் வந்தீங்க? You should have come 50 60 years back. ஒரு 50 60 வருஷத்துக்கு முன்னாலே நீங்க வந்திருந்தா எவ்வளவு வசதியா இருந்திருப்பீங்க எங்களுக்கு. I also would have delivered the baby without labor pain. நாங்களும் வலி இல்லாம பிள்ளைகளை பெத்தெடுத்திருப்போமே. Doesn't matter. பரவாயில்ல. Now you are grandmother. இப்போ நீங்க பாட்டியா இருக்கீங்க. You got daughter in law. உங்களுக்கு மருமகள் இருக்காங்க. You got a daughter. உங்களுக்கு மகா இருக்காங்க. You can teach them. அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கலாம். You got neighbors. உங்களுக்கு பக்கத்து வீட்ல இருக்காங்க. You can teach them. அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். Praise God. Praise God.